ஓகே. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஜென்ரிக்ஸ். அப்போ ஜென்ரிக்ஸ்னால் என்னது அப்படின்னா, கலெக்ஷனில் இப்போ கலெக்ஷனில் சில ட்ராபேக்ஸ் இருக்குது. இப்போ வந்து நம்ம எங்கேருந்து வந்தோம், முதல்ல நிறைய வேரியபிள்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுற இடத்துல இருந்து தான் அரேங்கிற ஒரு ஐடியாவுக்கு வந்தோம். அப்போ அரேங்கிறது நிறைய வேரியபிள்ஸ் பதிலாக ஒரே மெயின் வந்தோம். அரேல சில ட்ராபேக்ஸ் இருந்தது, கண்டினியூஸாக மெமரி அலோகேட் ஆச்சு, அன்யூஸ்டு மெமரி வந்து வேஸ்ட் ஆச்சு. அதுலேருந்து தான் கலெக்ஷனுக்கு வந்தோம், அரே லிஸ்ட் லிங்க் லிஸ்ட்னு வந்தோம். ஆனால் அரேல இருக்கிற சில பிரச்சனைகளை, அரேல இருக்கிற சில வசதிகளை கலெக்ஷன் கொடுக்கல. என்ன மாதிரி வசதிகள்லாம் கொடுக்கல அப்படின்னா, நம்பர் ஒன் டைப் சேஃப்டி. அப்போ டைப்ங்கிற வார்த்தை எதோட கனெக்ட் ஆன வார்த்தை? அப்போ டேட்டா டைப் சேஃப்டி. ஒரு அரேல டேட்டா டைப் சேஃப்டி இருக்கு, ஆனால் ஒரு கலெக்ஷனில் டேட்டா டைப் சேஃப்டி இல்லை. அப்போ எப்படி இதை நீங்க என்னங்க நோ இது? அப்போ இதுதான் வந்து முதல் பாயிண்ட், நோ டைப் சேஃப்டி. ஏன் ஜென்ரிக்ஸ்னு ஒன்று படிக்க போறோம் அப்படின்னா, நோ டைப் சேஃப்டி. அப்போ முதல்ல ஜென்ரிக்ஸ்னாலே நீங்க என்னன்னு சொல்லலை, நீங்க பாட்டுக்கு ஜென்ரிக்ஸோட பிரச்சனையை பத்தி பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கலாம்ல. எனக்கு ஜென்ரிக்ஸ்னாலே என்னன்னு தெரியாது, திடீர்னு ஜென்ரிக்ஸ் ஆரம்பிச்சிங்க, டைப் சேஃப்டி இல்லைன்னு சொல்றீங்களே. இப்போ இந்த ப்ரோக்ராம் பார்ப்போம், இதில் உங்களுக்கே புரிஞ்சிடும் பாரு. சரி, இப்போ நான் ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணுறேன், ஜென்ரிக்ஸ் லேர்னிங் இல்லை ஜென்ரிக்ஸ் டெமோ அப்படின்னு நான் ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணுறேன். இப்போ ஜென்ரிக்ஸ் டெமோ அப்படின்னு நான் ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணுறேன். இதில் காமிக்கிறேன் உங்களுக்கு டைப் சேஃப்டினா என்னது, ஜென்ரிக்ஸ்னா என்ன, ரெண்டையுமே இதில் நம்ம பார்த்துடலாம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் தெரியுமா, ஒரு அரே கிரியேட் பண்ண போகிறேன். ஓகேங்க, ஒரு இன்டீஜர் அரே, ஒரு இன்டீஜர் அரே ஏஆர் ஈக்குவல்ஸ் டு நியூ இன்ட் ஆஃப் 4 அப்படின்னு கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ ஏஆர் ஆஃப் 0, ஏஆர் ஆஃப் 0 5 ஒரு வேல்யூ, ஏஆர் ஆஃப் 1, ஏஆர் ஆஃப் 1 10 ஒரு வேல்யூ, ஏஆர் ஆஃப் 2, ஏஆர் ஆஃப் 2 10.5 ஒரு வேல்யூ, ஏஆர் ஆஃப் 3, சரியா, ஏஆர் ஆஃப் 3, ஏஆர் ஆஃப் 3 ராஜா அப்படின்னு ஒரு வேல்யூ. எரர் காமிக்குதா? எஸ் சார், அது ஃப்ளோ இன்டீஜர் டேட்டா டைப்னால. இன்டீஜர் டேட்டா டைப்ல போய் இப்படி வேல்யூ வைக்கிறீங்களே, டைப் மிஸ்மேட்ச் அப்படின்னு எரர் காமிக்குதா? ஆமா, கேனாட் கன்வெர்ட் அப்படின்னு எரர் காமிக்கு. அப்போ இது முதல்லயே கம்பைல் டைம்லயே நமக்கு தெரிஞ்சிரிறதுனால இதை நம்ம முதல்லயே ஃபிக்ஸ் பண்ணிரலாம். ஒரு டெவலப்பருக்கு ரொம்ப வசதி. ஆமா சார், ஆமா கரெக்ட்டா? ஆமா ரைட். இப்போ நான் என்ன பண்ண போறேன், இப்போ நான் போயிட்டு சரி இந்த எரர்லாம் நமக்கு தெரிஞ்சு போச்சு, இப்போ நான் இப்படி இல்லாம இப்போ நான் இங்கே போயிட்டு ஒரு ஒரு லிங்க் லிஸ்ட் ஒன்று ரெடி பண்ணுறேன்னு வைங்களேன். லிஸ்ட்டோ இல்லை என்ன என்ன ரெடி பண்ணலாம், ஒரு ட்ரீ செட் ரெடி பண்ணுறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். எஸ் சார், சரியா? ஒரு ட்ரீ செட் டிஎஸ் ஈக்குவல்ஸ் டு நியூ ட்ரீ செட் அப்படின்னு ஒரு ட்ரீ செட் ரெடி பண்ணுறேன். இப்போ நான் டிஎஸ் டாட் ஆட் ஆஃப் இந்த இஎல்லாம் இப்போதைக்கு எடுத்து விட்டுலாம். இந்த ட்ரீ செட் டிஎஸ் டாட் ஆட் ஆஃப் 10, ட்ரீ செட் என்ன பண்ணுவோம், என்ன ஆர்டர் மெயின்டைன் பண்ணுவோம்? அசெண்டிங் ஆர்டர். அசெண்டிங் ஆர்டர் சார், சார்ட்டட். பார்ப்போமா, முதல்ல ஆர்டர் மெயின்டைன் பண்ணதா பார்ப்போமா? எஸ் ஓகே. சரி, சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்ல டிஎஸ் னு கொடுத்து பார்ப்போம். ஓகே சார், சரி. அசெண்டிங் ஆர்டர் மெயின்டைன் பண்ணதா? ஆ, மெயின்டைன் ஆர்டர். சரி, ஆமா. இப்போ டிஎஸ் டாட் ஆட் ஆஃப், நான் இப்போ இந்த இடத்துல இப்போ ராஜா அப்படினு கொடுத்துறேன். எந்த எரரும் காமிக்காது. ஆனால் இப்போ ப்ரோக்ராமை ரன் பண்ணுறேன் அப்படின்னா இங்கே போய் என்னை திட்டும். அப்போ அன்எக்ஸ்பெக்டடாக இருக்கும் எனக்கு இந்த கிளாஸ் காஸ்ட் எக்ஸப்ஷன். எக்ஸப்ஷன் த்ரோ ஆகுறதே டெவலப்பருக்கு கஷ்டம் தானே? அது முதல் அப்போ இது எனக்கு அரே தானே வசதியாக இருக்குது, அரே முதலே காமிச்சிருது இந்த இடத்துல எரர்னு, நான் ஃபிக்ஸ் பண்ணி ப்ரோக்ராமை ரன் பண்ணுவேன். ஆமாம், இங்கே அப்படி இல்லையே எனக்கு. அப்போ இதுதான் நோ டைப் சேஃப்டி. அப்போ கலெக்ஷனில் இருக்கிற ஒரு பிரச்சனை டைப் சேஃப்டி. டேட்டா டைப் சேஃபாக இல்லை எனக்கு இங்கேயே. இப்போ இல்லைப்பா நீ ராஜான்னு உள்ளே வைக்கக்கூடாதுன்னு எனக்கு சொல்லியிருக்கலாம்ல. ஆமாம், ஆனால் அப்படி ட்ரீ செட் சொல்லலை. ஏன் ட்ரீ செட் சொல்லலை? ஏன்னா கலெக்ஷனுங்கிறது கலெக்ஷன் ஆஃப் ஹெட்ரோஜீனியஸ் ஆப்ஜெக்ட்ஸ். அப்போ கலெக்ஷனால் அப்படி சொல்ல முடியாது. இப்போ அரேங்கிறது கலெக்ஷன் ஆஃப் ஹோமோஜீனியஸ் எலிமெண்ட்ஸ். அப்போ அரேல சொல்லும், இங்கே கலெக்ஷனில் சொல்லாது. அப்போ கலெக்ஷனில் டைப் சேஃப்டி இல்லை அப்படிங்கிற முடிவுக்கு வரலாமா? வரலாம். நோ டைப் சேஃப்டி இன் கலெக்ஷன், இந்த முடிவுக்கு வரலாமா? எஸ் சார், இது ஒரு பிரச்சனையாக இருக்குது.
அப்போ இந்த பிரச்சனை எப்படி சால்வ் பண்ணுறது? டைப் காஸ்ட் பண்ணணும். ம், எஸ் கரெக்டாக. இப்போ நான் இந்த இடத்துல 0.5 கொடுக்குறேன்னா, இப்போ நான் 1.5 கொடுக்குறேன்னா, 1.5 கொடுத்தா இங்கே எரர் காமிக்காது. எஸ் அங்கே போய் கிளாஸ் காஸ்ட் எக்ஸப்ஷன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். நீ என்னப்பா டபுளை கொடுத்துட்ட, ஃப்ளோட்டை கொடுத்துட்டேன்னு கேட்டுக்கிட்டு இருக்கோம். அப்போ நான் இங்கே உட்காந்து டைப் காஸ்ட் பண்ணிக்கணும். அப்போ நான் எக்ஸ்பிளிசிட்டாக டைப் காஸ்ட் பண்ண வேண்டியிருக்கு. ஆமாம் சார், கரெக்டாக. ஆமாம். அப்போ டைப் காஸ்டிங் இஸ் நீடட் ஆல்வேஸ் இன் கனெக்ஷன். டைப் சேஃப்டி இல்லை, டைப் சேஃப்டி இல்லைங்கிறதுனால இப்படி பண்ண வேண்டியிருக்கு. அப்போ இதை தீர்க்கிறதுக்கு ஒரு வழியே இல்லையா? அப்படின்னா அதை தீர்க்கிறதுக்கு வந்த வழி தான் ஜென்ரிக்ஸ். அப்போ ஜென்ரிக்ஸ் இதை தீர்க்கிறதுக்கு வந்ததுன்னா, அப்போ ஜாவாவில் முத முதல்ல இருந்து இது இல்லையா, இடையில தான் வந்துச்சா? அப்படின்னா ஆமாம், ஜாவா வெர்ஷன் 1.5லேருந்து தான் ஜென்ரிக்ஸ்னு வந்துச்சு. அப்போ என்னங்க ஜென்ரிக்ஸ்னா? ஒன்றும் கிடையாது, டைப் சேஃப்டியே கொடுக்கும். எப்படி கொடுக்கும்? இப்போ இதிலேயே காமிக்கிற பாருங்க. இந்த ட்ரீ செட்டை கிரியேட் பண்ணும்போதே நான் இங்கேயே சொல்லிடுறேன், இன்டீஜர். இங்கேயும் இங்கேயும் இப்படி டேக் கொடுத்து இன்டீஜர்னு சொல்லிடுறேன். இன்டீஜர்னு கொடுத்துட்டோன்னா இப்போ பாருங்க, எரர் இங்கேயே காமிக்கும். இந்த டேக் தான் ஜென்ரிக்ஸ். ஓகே சார், ஓகே. அப்போ நான் என்ன டேட்டா டைப் நல்லா பார்த்துக்கோங்க, இங்கே இன்ட்னு கொடுக்க முடியாது. ஆமாம், ஏன் கொடுக்க முடியாது? அது ஒரு டேட்டா டைப். டேட்டா டைப் பிரிமிட்டிவ் டேட்டா டைப் கிடையாது. நம்ம கலெக்ஷன்ங்கிறது ஆப்ஜெக்ட்ஸ். அப்போ ட்ரீ செட் மாதிரி எதுக்கு வேணாலும், இப்போ நான் ட்ரீ செட் கொடுத்துருக்கேன், இங்கேயே எரர் காமிக்கும். இது எனக்கு வசதி இல்லை. ஆமாம் சார், இதுதான் டைப் சேஃப்டி. அப்போ டைப் சே இந்த இந்த மாதிரி கொடுக்கறது தான் ஜென்ரிக்ஸ். எஸ் சார், புரியுதா? ஜெனரிக்ஸ்ல டேட்டா இம்போர்ட் பண்ணணுமா நம்ம? அப்படிலாம் எதுவுமே இல்லை, ஒரு ஐடியா அவ்வளோதான். ஓகேண்ணா, அதனால இப்ப நல்லா பாத்துக்கோங்க, இங்கே பிரிமிட்டிவ் டேட்டா டைப் கொடுக்க கூடாது, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. மற்றபடி எந்த நான் பிரிமிட்டிவ் டேட்டா டைப், அதாவது எந்த கிளாஸை வேணாலும் நீங்க கொடுக்கலாம். ஸ்ட்ரிங் ஓகேண்ணா. இங்க என்ன டேட்டா டைப் கொடுக்குறீங்களோ அதான் இங்கேயும் கொடுக்கணும். ஆமா சார், மறந்துட கூடாது. ஓகே, இங்க இன்டீஜர் கொடுத்து அங்க ஃப்ளோட்லாம் கொடுத்துட கூடாது. எஸ் சரியா? எஸ் அவ்வளவுதான், இதாங்க, இதான் பேஸ் ஐடியா. சரி, அப்ப நம்ம இன்டீஜர் இங்க கொடுத்துட்டோம்னா வெறும் இன்டீஜர் தான் உள்ள வைக்கணும் அப்படினு சொல்லிரோமானா? ஆமா, சரிங்க. இப்போ நான் இதே மாதிரி கிரியேட் பண்ணி காமிக்கிறேன். அப்போ நான் ஒரு அரே லிஸ்ட் கிரியேட் பண்றேன். அரே லிஸ்ட்ல நான் என்ன சொல்லிறேன், ஸ்ட்ரிங் தான் வைக்கணும். அதாவது அரே லிஸ்ட் எல்லா ஆப்ஜெக்ட்டையும் வைக்கும். ஆமா, இப்போ நான் அரே லிஸ்ட் கிட்ட போய் இல்லப்பா, நான் கிரியேட் பண்ற அரே லிஸ்ட் நான் ஸ்ட்ரிங்குக்காக தான் கிரியேட் பண்றேன் அப்படினு முதல்ல சொல்லிறேன். சரிங்க, இதில் எனக்கு ஸ்ட்ரிங் தான் வேணும். அரே லிஸ்ட்டை இம்போர்ட் பண்ணிக்க போகிறோம், java.util இம்போர்ட் பண்ணிக்க போகிறோம். இப்போ al.addOf அப்படின்னு கொடுத்து நான் ஆட் பண்ணிக்கலாம். நான் al.addOf-னு கொடுத்து al.addOf சூரியன் இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் al.addOf al.addOf 10-னு கொடுத்தேன்னா எரர். ஓகே சார், அதுவே கிளியரா சொல்லுது பாருங்க. இந்த மெத்தட் ஆட் ஆஃப் இன்ட் இன் த டைப் அரே லிஸ்ட் ஆஃப் ஸ்ட்ரிங் இஸ் நாட் அப்ளிகபிள். இதை என்னால் ஏற்றுக்க முடியாது, இன்ட்டை ஏற்றுக்க முடியாது. நான் ஸ்ட்ரிங்கை எதிர்பார்த்துட்டு இருக்கேன், நீ போய் இன்ட்டை கொடுக்குறியப்பா அப்படின்னு கேட்குது. புரியுதா? புரியுது சார். இதுதான் பொதுவாக ஜென்ரிக்ஸ். இந்த ஜென்ரிக்ஸ் வச்சு மெத்தட்ஸ்லாம் கிரியேட் பண்ணலாம். அதில் நிறைய பேசுவாங்க, வைல்ட் கார்ட் கேரக்டர், பவுண்டட் டைப்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயம் பேசுவாங்க. பொதுவாக நம்ம புரிஞ்சுக்க பேஸ் ஐடியா இதுதான். எஸ் சார். அப்போ நான் வந்து இப்போ இன்னொரு ஒரு விஷயம் சொல்கிறேன். இப்போ ஜென்ரிக்ஸ் டெமோ அப்படிங்கிற கிளாஸில் ஜிடி அப்படின்னு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறேன். இப்போ நான் இப்போ வந்து நான் என்ன திரும்ப பண்ணுறேன், இப்போ நான் இப்போ ஜிடி டாட் ஆட் மெத்தடை கால் பண்ணலாம்ல, எரர் காமிக்குமா? ஆமாண்ணா. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த அரே லிஸ்ட்டை பாஸ் பண்ண போகிறேன். பாஸ் பண்ணலாமா? ஒரு மெத்தடுக்கு அரே லிஸ்ட்டை பாஸ் பண்ணலாமா ஆர்குமெண்ட்டாக? ம், எஸ் சார், பாஸ் பண்ணலாம். அரேவை பாஸ் பண்ணலாமா? பண்ணலாம் சார். அப்போ அரே லிஸ்ட்டையும் பாஸ் பண்ணலாம். அதுக்காக மெத்தட் டெஃபினேஷன் எப்படி க்ரியேட் ஆகிருக்கு பார்த்தீங்களா? அரே லிஸ்ட், ஆ எஸ் சார். ப்ராக்கெட்ஸில் ஏன் ஸ்ட்ரிங்குன்னு சேர்ந்து வந்திருக்குங்கிறது தெரியுதா? தெரியுது சார், அதில் நம்ம ஆல்ரெடி நம்ம செட் பண்ணிட்டதுனால. இப்போ நான் ஏஎல் டாட் ஆட் ஆஃப் அப்படின்னு கொடுத்துட்டு இப்போ 10 அப்படின்னு கொடுத்தேன்னா எரர் காமிக்கும். ஆமாம் சார், ஏன்னா அது
ஸ்ட்ரிங் டைப்ல கொடுத்துருவோம். ஆமாம் எஸ் சார். ஆமாம் நான் இருக்கேன். புரியுதா? புரியுது சார். புரியுதுண்ணா. அப்போ ஜென்ரிக்ஸ்ங்கிற பேஸ் ஐடியா புரிஞ்சிருச்சா? புரிஞ்சுது சார். அவ்வளோதான், இதான் பேஸ். இன்னும் டீட்டெயிலாக பேசலாம் ஜென்ரிக்ஸில். வைல்ட் கார்ட் கேரக்டர், பவுண்டட் டைப், குவஸ்டின் மார்க் இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. போதும், ஆனால் இது போதும்னு நினைக்கிறேன். எஸ் சார். ஓகே சார். ஓகே. அப்போ இதில் இருக்கிற ப்ரோக்ராம் ஏதாவது ஒன்று, இன்டர்வியூ ப்ரோக்ராம் ஒன்று பார்ப்போமா? ம், எஸ் சார். ஓகே. ஆ ஓகே. இப்போ நான் மேப்பை யூஸ் பண்ணி ஒரு ப்ரோக்ராம் பார்ப்போம். இப்போ நம்ம மேப்பை யூஸ் பண்ணி நம்ம இந்த ஸ்ட்ரிங் அரே, ஸ்ட்ரிங் கிளாஸ் இதெல்லாம் பார்த்தோம்ல, இதையெல்லாம் பண்ணுறதுக்கு மேப்பை யூஸ் பண்ணி பண்ணுற ப்ரோக்ராம் எவ்வளோ எஃபிஷியண்ட்டான ப்ரோக்ராம் அப்படிங்கிறது பார்ப்போமா? என்ன ப்ரோக்ராம் பண்ணலாம் ஸ்ட்ரிங்லேருந்து? சரி, ஸ்ட்ரிங்னா ஆரம்பிப்போம். ஸ்ட்ரிங் மேப் டெமோ அப்படின்னு ஒன்று கொடுப்போம். இப்போ நம்ம பண்ண போகிறது கவுண்ட் ஆஃப் ஈச் கேரக்டர் முன்னாடி பண்ணோம்ல. ம், எஸ் சார். ஆமாம், கவுண்ட் ஆஃப் ஈச் கேரக்டர் ஒரு பெரிய ப்ரோக்ராம் பண்ணோம் ஞாபகம் இருக்கா? ஒரு ஃப்ரீக்வன்சி அரே க்ரியேட் பண்ணுவோம், ஒவ்வொரு கேரக்டரும் எத்தனை தடவை பண்ணுவோம், அந்த ப்ரோக்ராம் ஞாபகம் இருக்கா? எஸ் சார். இப்போ நான் ஒரு ஸ்ட்ரிங் வச்சுருக்கிறேன், ஸ்ட்ரிங் எஸ் ஈக்குவல்ஸ் டு ஏதாவது ஒரு சும்மா அம்மா அம்மா அப்பான்னு வச்சுக்கிறேன் நீங்கள். ஓகே, இதான் நான் வச்சிருக்கிற ஸ்ட்ரிங். இதில் ஒவ்வொரு கேரக்டரும் எத்தனை தடவை இருக்குன்னு பார்த்து சொல்லணும். கவுண்ட் ஆஃப் ஈச் கேரக்டர் இன் எ கிவன் ஸ்ட்ரிங். எவ்வளோ ஈஸி பாருங்கள். இப்போ ஹேஷ் மேப் இருக்கா? இப்போ இதோட ஐடியா என்னங்கிறத சொல்லிடுறேன். இந்த ஐடியாவை பாருங்கள். இப்போ நம்ம கொடுத்துருக்குற வார்த்தை ஏஎம்எம்ஏ ஏபிபிஏ இதானே கொடுத்துருக்காங்க. ஆமா. இப்போ நான் என்ன பண்ண போறேன் தெரியுமா? ஒரு எம்டி ஹேஷ் மேப் கிரியேட் பண்றேன். அதுல கீ வேல்யூ ஃபர்ஸ்ட் ஏவை உள்ள கொண்டு போய் வைக்கிறேன். அம்மால ஃபர்ஸ்ட் ஏ தானே? அதுல 1. ஆமா. அடுத்து எம். 1 2. அடுத்து எம். அப்ப அடுத்த எம் ஆல்ரெடி கீயா இருக்கு. எஸ். அப்ப அடுத்த எம் ஆல்ரெடி கீயா இருக்குனா இந்த கீயோட வேல்யூவை எடுத்து அந்த வேல்யூ கூட ஒன்னு ஆட் பண்ணிறேன். புரியுதா? அப்போ இதை எப்படி பண்ணுறது முதல்ல பாருங்களேன். இப்போ நம்ம வந்து ஹேஷ் மேப் ஒன்று க்ரியேட் பண்ணுவோம். அந்த ஹேஷ் மேப்பில் கீயாக கேரக்டர் இருக்கணும், வேல்யூவாக இன்டீஜர் இருக்கணும், வேறு எதுவும் இருக்கக்கூடாது. எஸ் சார். சரியா? அதுக்கு நான் கேரக்டர் கவுண்ட் அப்படின்னு பேர் வச்சுக்கிறேன். எஸ் சார். இப்போ நியூ ஹேஷ் மேப், நியூ ஹேஷ் மேப் உனக்கு கொடுத்தாச்சு. தெரியுமா? முதல்ல பிரிண்ட் பண்ண அம்மா அப்பா பிரிண்ட் ஆகுதா பாப்போம். அம்மா அப்பா பிரிண்ட் ஆயிருச்சா? இந்த அப்ப நான் ஐட்ரேட்டரும் யூஸ் பண்ணலாம், ஃபார் ஈச் லூப்பும் யூஸ் பண்ணலாம். நான் ஃபார் ஈச் லூப் யூஸ் பண்றேன் அவ்வளவுதான். ஓகே. சோ இப்போதான் நம்ம வந்து பவர்ஃபுல்லா மேப்பை யூஸ் பண்ண போறோம். எப்படின்னு காமிக்கிறேன் பாருங்க. கரெக்டர் கவுண்ட் மேப் இருக்கா? இருக்கு. இப்போ இந்த கரெக்டர் கவுண்ட் மேப்பை பிரிண்ட் பண்ணா என்ன பிரிண்ட் ஆகும்? 1/1 அந்த கரெக்டர் கவுண்ட் கேரக்டர் கவுண்ட் மேப் னு ஒன்னு வச்சிருக்கோம்ல. ம், எஸ் சார். இத பிரிண்ட் பண்ணா இப்போ என்ன வேல்யூ இருக்கு அதுல? இருக்கு. ஒரு வேல்யூ இல்ல. இல்ல இல்ல. அப்ப என்ன பிரிண்ட் ஆகும்? ஆமா, நான் ஒரு வேல்யூ ஒண்ணுமே எம்டி பிரேஸஸ் கால் எம்டி பிரேஸஸ் இருக்கா? ஆமா சார். கரெக்ட்டா? எஸ் சார். இப்போ என்ன பண்ண போறேங்கறத சொல்றேன். இப்போ எனக்கு அதுல ஒரு மெத்தட் தெரியும். என்ன மெத்தட் தெரியும் தெரியுமா?
character count map dot contains key அப்படின்னு ஒரு மெத்தட் தெரியும். எஸ் சார், கண்டெயின்ஸ் கீ அப்படிங்கிற மெத்தடுக்கிட்ட நான் கீயை கொடுக்க போகிறேன். அப்போ கீ வந்து இப்போ என்னோடது சி. நல்லா பார்த்துக்கோங்க, இந்த சி, இந்த சி வந்து எப்படி பிரிண்ட் ஆகும், ஏ அடுத்து எம் அடுத்து எம் அடுத்து ஏ அடுத்து ஏ அடுத்து பி அடுத்து பி அடுத்து ஏ எப்படி பிரிண்ட் ஆகும். அப்போ ஃபஸ்ட்டு இந்த சி, இந்த சியில் இந்த சி, இப்போ நான் வந்து இந்த கேரக்டர் கவுண்ட் மேப்பில் இப்படி சி இருக்கான்னு பார்க்க போகிறேன். சின்னா ஏ தானே, ஃபஸ்ட்டு சி வந்து ஏ தானே. போங்க புட்டுன்னு ஒரு மெத்தட் தெரியுமா? தெரியும் சார். அங்க போய் இந்த சி வச்சிருங்க, இந்த சியை வச்சிருங்க. புட் மெத்தட் மாதிரியே கெட்னு ஒரு மெத்தட் இருக்கு. கேரக்டர் கவுண்ட் மேப் டாட் கெட் ஆஃப் சினா என்ன வேல்யூ வரும்? கெட் ஆஃப் சின்னு கொடுத்தா நீங்க வைக்கிறதோட வேல்யூ கிடைக்கும். ஆமா சார், வேல்யூ ஏவோட அந்த கீக்கான கரஸ்பாண்டிங் வேல்யூ. சரியா, ஆல்ரெடி இருந்ததுனா பிளஸ் ஒன். ஆமா சார், ஓகே ஓகே ஓகே. இல்லனா ஓகே ஓகே, நான் புரியல. இப்போ கேரக்டர் கவுண்ட் மேப் டாட் புட் ஆஃப், இப்போ நான் முதல்ல போயும்போது இந்த இஃப் கண்டிஷன் பாஸ் ஆகுமா? ஆமா சார், ஆகாது. ஆமா, ஃபர்ஸ்ட் ஆகாது சார். என்ன வந்து ஃபர்ஸ்ட் ஆகாது. அப்ப ஃபர்ஸ்ட் ஆகாதுனா மேப்ல போய் சி சி வேல்யூ போய் உட்காரும், 1 னு உட்காரும். ஓகே மாறிடும். அந்த எம் போய் இருக்கான்னு பாக்கோம். கண்டெயின்ஸ் கீ ஆஃப் எம், எம் இப்ப கரெக்டர் கவுண்ட் மேப்ல இருக்கா? இல்ல. அப்ப திருப்பி எல்ஸ் பார்ட்க்கு வந்துருவோம். அப்ப எல்ஸ் பார்ட் எம் னு ஆட் ஆயிரும். ஆமா கரெக்ட்டா? எஸ் சார். எம் னு ஆட் ஆகி அது 1 னு வந்துரும். திருப்பியும் சார். ஆமா, திரும்பவும் சி, திரும்ப சி. இப்ப இந்த எம் ஆ மாறிரும். இருக்கு சார். அப்ப இருக்கு, ஆல்ரெடி இருக்குல்ல. ஒரு கீயோட வேல்யூ தெரியறது மூலமா எவ்வளவு பவர்ஃபுல்லான ஒரு ப்ரோக்ராம் பண்ண முடியுது தெரியுதா? சுத்திக்கிட்டே இதுக்கப்புறம் நான் டீடைல் பண்ணணுமா? நோ சார், புரியுது சார். இப்போ இதை பண்ணி பார்க்குறேன், கேரக்டர் கவுண்ட் மேப் அப்படின்னு நான் கொடுத்து பார்க்குறேன். ஓகே, இப்போ பாருங்க, அம்மா அப்பான்னு கொடுத்துருக்கிறதுல ஏ 4 தடவை இருக்கு, பி 2 தடவை இருக்கு, எம் 2 தடவை இருக்கு. எஸ் சார். ஆமா, நான் வந்துருச்சு. கவுண்ட் ஆஃப் ஈச் கேரக்டர், மொத்த ப்ரோக்ராமே இதுதான். ஆமா சார். சரியா? போறீங்க எனக்கு கவுண்ட் ஆஃப் ஈச் கேரக்டர் ப்ரோக்ராம் பண்ணி கொடுங்கன்னு கேட்குறாங்க. உங்களுக்கு பழைய லாஜிக் ஞாபகம் இருக்கு, பண்ணி கொடுத்துட்றீங்க, பிரச்சனை இல்லை.
இத ஹாஷ் மேப் வச்சு பண்ண தெரியுமான்னு கேட்டா ஆமா உங்களுக்கு ஹாஷ் மேப் கலெக்ஷன் தெரியுமா? தெரியும். அப்ப இத கொஞ்சம் ஹாஷ் மேப்ல ட்ரை பண்ணுங்களே அப்படின்னு சொன்னா யோசிக்கிறீங்களா? கண்டிப்பா சார். இதையும் பிராக்டிஸ் பண்ணிருங்க. எஸ் சார். ஓகே சரிங்க.